நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரகுவும் கலாவும் பல ஆண்டுகளாக காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட தம்பதிகள். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது. அப்போ தான் காலையில் பரபரப்பாக நம்ம ரகு ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, இன்னும் பேக் எடுத்துகிட்டு வரலையா, என்ன பண்ணிகிட்ருக்க கலா, வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கலாவை கூப்பிட்றாரு. அப்போ ரகு கூப்பிடும்போது கலா என்ன பண்ணுறாங்கன்னா, இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பிள்ளை கிளம்பிகிட்ருக்குது, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையை கிளப்பி விட்டு இந்தாங்க உட்கார வச்சுட்டு மதியத்துக்கு டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு குழந்தைய அந்த கணவரோட ஸ்கூட்டரில் உட்கார வச்சுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இது இவங்களோட ரொட்டீன் வாழ்க்கை. டெய்லி இதே மாதிரியே தான் ஆஃபீஸ் போகும்போது ஸ்கூலில் கொண்டு போயிட்டு தன்னுடைய குழந்தைய ரகுவை விட்டுட்டு திருப்பி வரும்போது அதே மாதிரியே கூட்டிகிட்டு வந்துடுவார். நல்ல நார்மலான ஃபேமிலி தான், போதிய அளவு வருமானமும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நார்மலான ஃபேமிலி இப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்குது. காலையில் ரொம்ப நேரம் ஆகியும் ரகு எழுந்திருக்கவே இல்லை. என்னது, எப்பயுமே நேரத்தில் எழுந்திச்சு ஆஃபீஸ் கிளம்புவார், இன்றைக்கி என்னாச்சு ரொம்ப நேரம் ஆகியும் தூங்குது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லையாச்சு, ஏன் இப்படி தூங்குறாருன்னு சொல்லிட்டு மனைவி போயிட்டு ரொம்ப தட்டி எழுப்பி பார்க்குறாங்க, எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததை உறுதி செஞ்சுட்டு கத்தி கதறி பயங்கரமாக அழுகுறாங்க அந்த கலா. என்னடா பண்ணுறது, நம்ம புருஷனை வந்து இப்படி இறந்துட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா அவருக்கு தூக்கத்திலே மாரடைப்பு வந்து தூக்கத்திலே இறந்து போயிருக்கார், நல்ல மனுஷன் போல. இப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தன்னுடைய புருஷனை அடக்கம் பண்ணிடுது. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைய தானே தான் படிக்க வைக்கணும், இனிமேல்கிட்ட வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விதவை அப்படின்றத வந்து எல்லாத்துக்குமே இனிமேல்கிட்ட தெரியும். அதனால் இனிமேல்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், ஏன்னா ஆம்பளைங்க நிறைய பேர் நம்மளை தப்பான நோக்கத்துலையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசித்து பார்த்துட்டு தனக்கு தெரிஞ்ச சமையல் வேலை மட்டும்தான், அந்த சமையல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு புளிய மரம் இருக்குது, அந்த புளிய மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. காலையிலையும் நைட்லையும் வந்து டிஃபன் கடை போடுற மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கடை போட்டுட்டு அந்த வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைய ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சி விட்ருவாங்க, எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே கடையும் வந்து பார்த்துக்குவாங்க, பக்கத்தில் தான் வீடு. அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயும் வந்து அதே மாதிரி வந்து அந்த டிஃபன் கடையை போட்டு அதேமாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த இடத்துல கடை போடவும் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, என்னம்மா இந்த இடத்துல கடைலாம் போடக்கூடாது, நீ பட்டுக்கு திருதப்புன்னு கடை கொண்டு வந்து போட்டிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் பட, ஐயா என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, வேறு வழி இல்லாமல் தான் ஐயா நான் அந்த கடையை போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அனுமதி கொடுத்துருங்கய்யா, ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க கலா. என்ன பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதாவது வருமானம் வந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருதப்புன்னு வந்து சரிம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுக்கும்போது டிஃபன் கேட்குறாரு, டிஃபனும் வந்து கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, இனிமேல்ட்டு நான் உன் கடையில் தான் டெய்லியும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆனால் என்ன பண்ணிடுறாருன்னா இவர் வந்துட்டு அப்படியே அந்த கடையை அப்படியே கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த கடைக்கு வர்றவங்க போகிறவங்கலாம் அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அந்த கடையிலேயே உக்காந்துட்டு அப்படியே ஓசியிலேயே சாப்பிட்டுட்டு இப்படியே டெய்லியும் காசு கொடுக்காமலே போகிறாரு. நம்ம கலாவும் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் இந்த போலீஸ்காரரை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கடைப்பட முடியாது, இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த போலீஸ்காரரை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், மட்டுக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது சரி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டுக்கும் வந்து பார்சல் வாங்க ஆரம்பிச்சிடறாரு. வீட்டுக்கும் பார்சல் வாங்க ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு மறுபடியும் வந்து கோபம் போகுது, என்னடா அது நம்மளே வருமானம் வந்து கம்மியாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதில் இவர் வேறே வந்து தான் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போகிறாரு, காசு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்றாரு, ஏன் அப்படி பண்ணுறாரு தெரில, இவர்கிட்ட நம்ம போய் சண்டை பிடிச்சாலும் இன்னும் எதுவும் ஆக போகிறதில்ல, நமக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு டெய்லியும் சாப்பாடு வந்து கட்டி கட்டி கொடுக்கும். உடனே இவங்களும் இந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவார்னா அதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. டெய்லி வந்து காசும் கொடுக்கறது கிடையாது, ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு குழந்தைய வந்து மேற்கொண்டு ஒரு இடத்துல படிக்க வச்சு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய செலவாகும், அதனால் இப்போதைக்கே வந்து நம்ம பணத்தை வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க ஃபீல்ட்லேயே வந்து சொன்னாங்க. அவங்க எல்லோரும் சொல்லும்போது எனக்கு என்னுடைய கணவர் தான் உலகம், அவரே போனதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கணவர் தேவையில்லை, அதனால் நான் வந்து என் தனிமையிலே இருந்துக்கிறேன், என்னுடைய மகளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க. அந்த சவாலுக்காக தான் தன்னுடைய பொண்ணை நல்ல இடத்துல பார்த்து கட்டி கொடுக்கணும், படிக்க வச்சு பெரியாள் ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு இந்த டிஃபன் கடையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்ல வருமானம் ஓரளவு போயிட்டுருக்குது தற்சமயத்துக்கு, ஆனாலும் அது பத்தாது. தன்னுடைய குழந்தைய வந்து எப்படியாவது
நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நகை நட்டு பவுன்லாம் சேர்க்கணும், அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு சிட்டியில் ஒரு இடம் வாங்குறாங்க. அந்த இடத்த வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டுறாங்க. அந்த ஹோட்டல் கட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலோட திருப்பு விழா பிரம்மாண்டமாக வைக்கிறாங்க. ஓரளவு பரவாயில்ல, ஒரு பெண்மணியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து பெரிய ஃபீல்டில் சாதிச்சு இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து சாப்பாடு சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஹோட்டலை வளர்த்துருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க ஃபீல்ட்லேயே வந்து நம்ம கலாவை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போயிட்டுருக்குது. இப்போ அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரன் ஆகிட்டுருக்குது. இப்போ அந்த ரோட்டு கடை இருக்கு இல்லையா, அந்த ரோட்டு கடையை வந்து நம்ம கலா வந்து அப்படியே ரன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து ஆள் வச்சு ரன் பண்ணுறாங்க. இப்போ தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஓப்பன் பண்ண அந்த புது கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் வர ஆரம்பிக்குது. நம்மால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கடையை வந்து சாப்பிட்றதுலேருந்து திருப்பி புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே தெரிய வருது. ஏன்னா இந்த கடைக்கு சாப்பிட வரும்போது எங்கே இந்த கடையோட முதலாளியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சுவாக்கில் வந்து இந்த காவல்துறை அதிகாரி வந்து விசாரிக்கிறாரு. எங்கே இங்கேருந்து அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக ஒரு சிட்டியில் இடம் ஒன்று வாங்கி புதுசாக ஹோட்டலே ஒன்று கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்ச்சுக்காரங்க சொல்லும்போது சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை அதிகாரி நேராக அங்கே போறாரு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஓசியிலே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட ஆரம்பிக்கவும் கலாவுக்கு மறுபடியும் கோபம் வந்துடுது. இந்த முறை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது, அங்கே தான் சாப்பிட்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்த்தாரு அப்படின்னா இங்கேயும் வந்து சாப்பிட்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்க்குறாரு. இதுக்கப்புறமும் வந்து இவரை அலோட் பண்ணுறதுக்கு வந்து வேறு இதே இல்லை, இன்றைக்கி வரட்டும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கலா யோசிச்சிக்கிட்டே இருக்க அப்படியே நம்ம காவல்துறை அதிகாரம் அன்றைக்குன்னு பார்த்து வராரு. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அன்யூனிஃபார்மில் வராரு. என்ன இன்றைக்கி அன்யூனிஃபார்மில் வராரு, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி வரட்டும் இன்றைக்கி சாப்பிட்டு காசு கொடுக்காம மட்டும் போட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த காவல் அதிகாரியும் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி கலா கிட்ட போறாரு. கலா கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு கொடுக்காம இருக்கட்டும் என்ன சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கலாவெல்லாம் நம்ம கலா உட்காந்துக்கிட்டே வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அப்படியே ஒரு பெரிய பண்டலாக எடுத்து கலாவெல்லாம் வைக்கிறாங்க. அந்த கலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 240,000 பைசா இருக்குது. அந்த பைசாவை பார்த்தோடனே இந்தாங்கம்மா இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு, நான் வந்து உங்களுக்கு அதிகமாக சாப்பாடு வந்து கொடுக்கவே இல்லையே, 240,000 நான் கொடுக்கவே இல்லை, இதில் அவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலா கேட்க இல்லைம்மா இது உனக்கு சேர வேண்டிய காசு தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா நானும் உன்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப நெருங்கிய நண்பன், சின்ன வயசுலேருந்து நானும் ஒன்று ஒன்றா படித்தோம் போனால் வந்தான். ஆனால் வந்து நான் வெளியூரில் இருந்தேன், அவன் என்னை அடிக்கடி ஃபோன் பண்ணி கான்டாக்டில் பேசுவான், அதுக்கப்புறம் தான் எனக்கு டியூட்டி இங்கே போட்டாங்க, அதனால் என்னை உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ்மா, அவன் திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படின்ற செய்தியை கேட்கும்போது என்னால் மனசுக்கு அடையவே இல்லை, அவன் கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டே இருப்பான். அவனுடைய ஆசையை நான் அவங்கிட்ட பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான், வேறு வழி இல்லை, நான் வந்து உன்னுடைய டிஃபன் கடைக்கு வந்து நைட்டுக்கு பாதுகாப்புக்காக தான் வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு பார்சலும் வாங்கிட்டு போனேன், உங்ககிட்ட வந்து நான் காசு வாங்கியிருந்தேன் அப்படி உங்ககிட்ட காசு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க, அப்புறம் உனக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்காது, நீ எனக்கு பயப்படுற அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் காசு கொடுக்காம அப்படியே கெத்து காட்டிட்டு வந்தேன், அந்த இடத்துலையும் வந்து உன்னால் பாதுகாப்பாக இருக்க முடிஞ்சிச்சு, நீ எனக்கு தங்கச்சி மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு சேர வேண்டிய பணம் தான், என் நண்பனுடைய மனைவி கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, இது என்னுடைய சாப்பிட்டதுக்கான மொத்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக சாப்பிட்டதுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்படியே அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி அழுது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து காட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஸோ அன்பு அப்படின்றது எந்த இடத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், வெளிப்புறத்து தோற்றத்தை வச்சு ஒருத்தங்களுடைய செய்கையை வச்சியோ தவறான எண்ணத்துக்கு என்றைக்குமே வந்துடக்கூடாது, பின்னாடி அவங்க நல்லது கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காவல்துறை அதிகாரி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.